بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் ரமலான் மாதம் நம்மளை வந்து அடைந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விடயங்களை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலான் மாதத்தில் நாம் எல்லாம் நோன்பு நோக்கிறோம். பொதுவாக தொழுகை எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும், அதுக்கு பிறகு உபரியான ஒரு சூறாவை அதாவது இன்னொரு சூறா ஓதிக்கொள்ள வேண்டும், அதுக்கு பிறகு ருக்கு செய்ய வேண்டும், இது ருக்குவில் என்ன ஓதணும், இப்படி எல்லாம் ஒரு முறை இருக்கிறது. நோன்பு பிடிப்பதற்கு என்ன முறை இருக்கிறது? அல்லாஹுடைய நல்லடியார்களே, காலையிலே நாம் சஹரி செய்தால் மாலையிலே நாம் இஃப்தார் நோன்பு திறப்போம். இதை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மணிக்கு இதை ஓதிக்கொள்ளுங்கள், 8 மணிக்கு இதை ஓதிக்கொள்ளுங்கள், 10 மணிக்கு இதை செய்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் எப்படி சொன்னார்களோ அப்படி சொல்லவில்லை. ரமலான் மாதத்தை பொறுத்தளவில் தாகித்தும் பசியிலும் பட்டினியிலும் இருப்பதுதான் நோன்பு பிடிப்பது என்று அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மல்லம் யத கௌலதூர் வல அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி ஐயதா தாமிஹி வஷராபி. யார் அதாவது ரமலானுடைய மாதம் அல்லது நோன்பை பிடித்துக்கொண்டு மல்லம் எத கௌலதூர் கெட்ட வார்த்தைகளை யார் விடவில்லையோ, வல அமல பிஹி கெட்ட செயற்பாடுகளை யார் விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்றார்கள். ஃபி ஐயதா தாமிஹி வஷராபி, அவர் சாப்பிடாமல் இருந்ததும் அவர் குடிக்காமல் இருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. இப்ப சொல்லுங்க பார்ப்போம், ரமலான் மாதத்தை பொறுத்தளவில் நாம் பிடிப்பும் நோன்பில் அதாவது அல்லாஹ்வுக்கு தேவையில்லையா, அவர் பசிச்சிருக்கிறாரா, தாகிச்சிருந்தா வேலையே இல்லை, கெட்ட வார்த்தைகளை விடலண்டா,
கெட்ட செயற்பாடுகளை விடவில்லை என்றால் அப்ப என்ன விளங்குது? தாகித்திருப்பதுதான் நோன்பு, பசித்திருப்பதுதான் நோன்பு, வேறு ஒரு அமலை ரசூலுல்லா சொல்லவே இல்லை. காலையிலிருந்து இந்த துவாவை ஓதிட்டே இருங்க, மாலை வரைக்கும் இதையே செய்து கொண்டிருங்க என்று ஒரு ஜிக்ரை சொல்லி தரவும் இல்லை, அப்படி ஒரு ஜிக்ர அறிமுகப்படுத்தப்படவும் இல்லை. காலையிலிருந்து பசியில் இருப்பதுதான் நோன்பு என்றா இந்த நோன்பு எதை தருகிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பசியில் இருக்கிற நேரம் நாவுக்கு ஒரு கட்டுப்பாடை கொடுக்குது, எண்ணங்களுக்கு ஒரு கட்டுப்பாடை கொடுக்குது. கெட்ட செயலில் நீங்கள் ஈடுபட்டால் பசியில் இருந்ததுக்கு அர்த்தம் இல்லை, கெட்ட வார்த்தைகள் நீங்கள் பேசினால் பசியில் இருந்ததுக்கு அர்த்தம் இல்லை. அல்லாஹ் எதை சொல்லி தருகிறான் தெரியுமா? மனசுக்கு ஒரு பயிற்சி தர்றான். ரமலானுடைய மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பை பொறுத்தளவில் இது மனதுக்கு தரக்கூடிய ஒரு பயிற்சி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றாங்க, இளைஞர்களை பார்த்து சொல்றாங்க, இளைஞர்கள் தான் அவர்களுடைய நிறைய எண்ணங்கள் பிறக்கும், தப்பான எண்ணங்கள், அசிங்கமான எண்ணங்கள், ஆபாசமான எண்ணங்கள்லாம் பிறக்கும். ரசூலுல்லாஹ் அதை நிப்பாட்டுவதற்கு என்ன சொல்லி கொடுக்கறாங்க? யா மாஷர ஷபாப், ஏ வாலிப சமுதாயமே, மனிஸ்தத்தா மின்குமுல் பா ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் யார் சக்தி பெறுகிறாரோ அவர் திருமணத்தை முடித்துக் கொள்ளட்டும்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு சக்தி வந்த உடனே வாலிபர்களே, உங்களுக்கு திருமண வாழ்க்கையில அதாவது குடும்பம் நடத்தக்கூடிய சக்தி வந்தால் உடனடியாக திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அது உங்கள் பார்வைகளை தாழ்த்தும், உங்கள் மர்ம உறுப்பை பாதுகாக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறாங்க, திருமணம் முடிக்க, திருமணம் முடிங்க, திருமணம் முடிக்க முடியவில்லை என்றால் நோன்பு பிடிக்கின்றாங்க, நோன்பு உங்கள் பார்வைகளை தாழ்த்தும்ன்றாங்க, உங்களுடைய அதாவது உங்கள் பேணுதலாக நடத்தும்ன்றாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது இந்த நோன்பை பொறுத்துள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொருத்தர் சொல்றாங்க, அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம் என்றாங்க. ஒருத்தர் வால் எடுத்துட்டு முன்னாடி வர்றாரு, அந்த வால் வெட்டுகள் இருந்து காப்பாத்தணும்னா ஒரு கேடயத்தை கொண்டு போய் முன்னாடி வைப்பாங்க. அந்த கேடயம் என்ன செய்யும்? அந்த வால் வெட்டுகள் இருந்து தன்னை காத்துக்கொள்ளும். அது மாதிரி நோன்பு என்பது பாவங்கள் அள்ளி வருகிற நேரம் இந்த மனசு கேடயமாக நின்று அதை பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது உடலுக்கு தரக்கூடிய பயிற்சி அல்ல, இது மனசுக்கு தரக்கூடிய பயிற்சி. தக்வா என்பது மனசில் இருக்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் கவனமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். தலைப்புரை கண்ட உடனே அல்லது ஷாபான் பூர்த்தி செய்து ரமலான் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதல் நாள், இரண்டாவது நாள், மூன்றாவது நாள் பள்ளிவாசல்கள் நிரம்பி வடியும். உண்மையாக முதல் நாளை விட சஹாபாக்கள் எப்படி மெல்ல மெல்ல அவருடைய விஷயங்களை பார்த்தால் மெல்ல மெல்ல அவருடைய தக்வா கூடிக்கொண்டு கடைசி பத்தில் அதிகமாக இபாதத்தில் ஈடுபடுவார்கள், அதிகமாக ஈடுபடுவார்கள். இந்த சமுதாயத்தை பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் முதல் பத்தில் அதிகமாக ஈடுபடுகிறார்கள், கடைசி ஆகிற நேரம் இந்த உணர்வு இல்லாமல் போய்விடுகிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்று சொன்னால் தக்வாவுக்கு மாற்றமாக ஒன்று நடக்குது. தக்வா என்பது எப்படி? அல்லாஹ்வுடைய பயம் மெல்ல 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 அதிகரித்து கொண்டே வரும், அதிகரித்து கொண்டே போகும். ஒவ்வொரு இபாதத்துகளும் அவருக்குள்ள உணர்வை உண்டாக்கும், இபாதத்துகளை பொறுத்தளவுள்ள தக்வாவை உண்டாக்கும். தொழுகையில் நிற்கிறோம், யாயு அல்லது யாயு அன்னாஸ் அபுது ரப்பக்கும் உள்ளது கலக்கக்கும் வல்லதீன மின் கபலிக்கும் லாலக்கும் தத்துக்கும், ஏ மனிதர்களே, உங்களை படைத்து உங்களை முன்னிருந்தவர்களை படைத்து ரப்புல் ஆலமீனை நீங்கள் வணங்குங்கள், உங்களை இறையச்ச முடியவர்களாக அது மாற்றும் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்படி என்றா இந்த தொழுகைகள், நோன்பு, இதர வணக்கங்கள் எல்லாமே இறையச்ச முடியவர்களாக மாற்றத்தான் என்றா கவனமாக புரியுங்க. தல நோம்புல ஒரு ஆள் இபாதத்து செய்கிறாரு, இறையச்சம் வந்துட்டு ரெண்டாவது நோம்புல வந்துட்டுனா 10-15 நோம்புல அதை விட கூட இருக்கணும், 20 நோம்புல அதை விட கூட இருக்கணும். நாங்கள் மக்களை எப்படி பார்க்கிறோம் என்றா அல்லாஹ் எதை சொல்லி தருகிறானோ அதுக்கு நேர்முரணாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 10 நோம்புல டிவி ஆஃப் ஆயிரும், கடைசி ஆகிற நேரம் 27 முடிஞ்சாச்சா, சரி 27க்கு பிறகு எல்லாம் பாவம் முடிஞ்சாச்சு என்று டிவி ஆன் பண்றார்கள். எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இந்த விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்களில் அதிகமாக முனாஃபிக்குகள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நான் சொல்லுகிற நேரத்தில் கவனமான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். யாரையும் காட்டி யாரும் முனாஃபிக் என்று சொல்வதற்கு நான் சொல்லவில்லை, அப்படி சொல்லவும் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ரகசியமாக அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததை உதைஃபத்துல் யமான் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுத்தார்கள். இன்னார் 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 முனாஃபிக் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இந்த சமுதாயத்தை பார்க்கிற நேரம்
அவருடைய தோற்றத்தை பார்க்கிற நேரம் அதிகமான முனாஃபிக்கள் இருப்பது போன்று தென்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைய பேர் இந்த முனாஃபிக் என்ற விஷயத்தை மறந்து விட்டார்கள். இந்த தம்பபள்ளி பள்ளிவாசல்ல அல்லது புத்தளத்தில் முனாஃபிக்கள் இருக்கிறார்கள் என்றால் சிந்திப்பார்கள். தௌஹீத் ஜமாத்தில் முனாஃபிக்கள் இருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிது நபவியில் முனாஃபிக் இருந்தார்கள். மஸ்ஜிது நபவியில் இருந்தால் கொழும்பில் இருப்பாரா, புத்தளத்தில் இருப்பாரா, காலியில் இருப்பாரா என்று கேள்வி வரக்கூடாது. மஸ்ஜிது நபவியில் ரசூலுல்லாஹ்விடம் அவர்கள் பார்த்து, ரசூலுல்லாஹ்வை சந்தித்து, அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் பையத்து பண்ணி முனாஃபிக்களாக இருந்தார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், உமர் பின் ஹத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் கடுமையான கவலைப்பட்டு ஒரு செய்தி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை பின் சலூல் என்று சொல்லக்கூடிய அவர் யார்? அவர் யார்? பள்ளிவாசலில் தொழக்கூடியவர். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் தொழக்கூடியவர். அதாவது அன்சாரிகளை ரெண்டாக பிரிப்போம், அவுஸ் கூட்டம், ஹசரஜ் கூட்டம். இப்ப ரெண்டு கோத்திரங்களாக அந்த மக்கள் இருந்தாங்க, அவுஸ் கோத்திரம், ஹசரஜ் கோத்திரம். இந்த ஹசரஜிலே தான் இந்த உபை பின் சலூல் என்று சொல்லவர் இருந்தார். உபை பின் சலூல் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிக்கு அந்த அவதூறை கட்டியவர், முனாஃபிக். ஆனா பள்ளிவாசல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா அவன் மௌத்தாகிற நேரம் அந்த தொழுகை கொண்டு வந்து வைத்து ஜனாசா தொழுவிக்க போறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லீமாக இருந்தாதான் ஜனாசா தொழுவிக்கலாம். ஒரு முஸ்லீமுக்கு தான் முன்னாடி வருவார்கள், காஃபிருக்கு அல்ல. ரசூலுல்லாஹ் தொழுவிக்க போகிறார்கள். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை அப்படியே பிடித்தார்கள், பிடித்து இழுத்தார்கள். ஆடை கலர்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு. இலை கண்ணியா உமர் என்றார், உமர் என்னை விட்டு ஒதுக்கி விடுங்கள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை நடக்கிறது. உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு காலம் முழுக்க கவலைப்படுவார்கள். ரெண்டு விஷயங்களை சொல்லி கவலைப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனென்று சொன்னால் உபை பின் சலூல் ஜனாசா முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் தொழுவிக்க போகிறார்கள். ரசூலுல்லாஹ் தொழுவிக்க போகிற நேரம் யார் ரசூலுல்லாஹ், யாருக்கு தொழுவிக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் முன்னாடி போனார்கள். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு ஆடையை பிடித்து இழுத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உமர் என்னை விட்டு ஒதுங்கி விடுங்கள் உமர் என்றார்கள். அந்த நேரத்தில் கொஞ்சம் காரமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் பின்னாடி கவலைப்படுவார்கள். ஆனால் ஜனாசா தொழுகை நடந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வஹி அறிவித்தான், உபை பின் சலூலை பத்தி அவன் முனாஃபிக் கண்டான், அவர்களுக்கு தொழுவிக்க கூடாது என்ற சட்டங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் ஜனாசா தொழுகை நடந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மஸ்ஜிது நபவியிலே ரசூலுல்லாஹ்வை சந்தித்து தொழுது முனாஃபிக்கள் இருந்தால் நாம் எல்லாம் இன்றைக்கு என்ன நடந்து விட்டது தெரியுமா? நான் முனாஃபிக்கா என்ற உணர்வே இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான் அதுக்கு தகுந்த ஒரு காலம். இந்த கல்பிலே என்னையும் உங்களை விசாரித்து பார்ப்பதற்கு தகுந்த ஒரு காலம். நானும் நீங்களும் முனாஃபிக்கான பிறரை பார்ப்பதுக்கு அல்ல. எல்லாரும் எப்படி என்றால் எதை சொன்னாலும் அடுத்தவருக்கு அப்ளை பண்ணி பார்க்கறது. இவர் முனாஃபிக்கா, அவர் முனாஃபிக்கா, இவர் முனாஃபிக்கா, என்னை அப்ளை பண்ணணும். ஹுதைஃபத்துல் யமான் ரழியல்லாஹு அன்ஹு உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு பேசுகிறார்கள். பேசிவிட்டு என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? ஹுதைஃபா, ரசூலுல்லாஹ் ஒரு பட்டியலை சொன்னார்களே, நீங்க வரலாறை முழுக்க படித்து பாருங்கள். எதை கேட்டாலும் ஹுதைஃபா எதை முற்படுத்துறாரோ, யாரோட வியாபாரம் செய்கிறாரோ, அவர்களோட சஹாபாக்கள் வியாபாரம் செய்வார்கள். ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் முனாஃபிக்குடைய பட்டியல். அதனால் அவர் தவிர்ந்து நடப்பார் என்பதை உணர்ந்து கொண்டு சஹாபாக்கள் அவரை பார்த்து கொண்டு சில விஷயங்களை செய்வார்கள். நீங்கள் ஹதீஸ்களை படித்தால் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஹுதைஃபத்துல் யமான் ரழியல்லாஹு வந்து கேட்கிறார்கள், உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் ஒரு நாள், ஹுதைஃபா எல்லாம் சரி, அந்த பட்டியலில் என் பேர் இருக்குதா ஹுதைஃபா என்று கொஞ்சம் பாருங்களே. இது ஜோக்கன்னு நினைக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஜோக்கன்னு நினைக்கிறீர்களா? முனாஃபிக் என்றால் அதிபை, அதாவது முனாஃபிக்கள் மலிந்து இருந்தார்கள் அந்த நேரத்தில். அல்லாஹ் திருக்குர்ஆன் நிறைய பேசுறான். பக்ராவை பெருட்டுனீங்கன்னா முதல்ல முத்தகீன பத்தி பேசுவான், அப்புறம் ரெண்டே ரெண்டு வரி காஃபிரை பத்தி முடிச்சிருவான். முழுக்க பேசுறது முனாஃபிக்க பத்தி. முனாஃபிக் யார்? எல்லாம் தொப்பி தாடி எல்லாமே இருக்கும், தொழுகை எல்லாம் இருக்கும், இரவு தொழுகையும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அவருடைய கல்புகளில் சந்தேகமும் வஞ்சகமும் இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்றை ஏற்றுக்கொள்வார்கள், ஒன்றை மறுப்பார்கள். மார்க்கத்தின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்வார்கள், இன்னொரு பகுதியை மறுப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிற நேரத்திலும் அவருடைய கல்புகளுக்கு அந்த சந்தேகம் வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் தான் முனாஃபிக்கள். முனாஃபிக்கள் யார்? அவர்கள் தொழாதவர்கள் இல்லை, நோன்பு பிடிக்காதவர்கள் இல்லை. மார்க்கத்தின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்வார்கள், இன்னொரு பகுதியை தூர வீசி விடுவார்கள். அவர்களுக்கு
சந்தேகம் வரும், அது எப்படி, இது எப்படி வரும், அது எப்படி வரும், மர்மையில் அது எப்படி நடக்கும், இது மாதிரி எல்லாம் வருகிற நேரம் உடைய கல்வி அல்லாஹ் சொல்றான், முனாஃபிக்களை பத்தி சொல்றேன், எப்படி சொல் ஒமினன் நாசி மைய கூலு ஆமன்னா பில்லாஹி ஒபில் யௌமில் ஆகிரி, அம்மனிதர்கள் சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லுவார்கள் ஆமன்னா பில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வை நம்பினோம் என்று சொல்லுவார்கள், ஒபில் யௌமில் ஆகிரி, நாங்கள் மர்மை நாளை நம்பினோம் என்று சொல்லுவார்கள், ஒமாஹும் பிமுமினீன், அவர்கள் நம்பவே இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். முனாஃபிக் என்ன செய்வாங்க, காஃபிரண்டா நேரடியாக டிக்ளேர் பண்ணிடுவான், நாங்க காஃபிர் என்றுவான், ஏத்துக்கொள்ள மாட்டேன், ஏத்துக்கொண்டோம் அல்லாவை ஏத்துக்கொண்டோம் என்று சொல்வார்கள், வமாவும் பிமுமினின், அவர்கள் ஏத்துக்கொள்ளவே இல்லை என்கிறான் அல்லாஹ், அவர்கள் நம்பவே இல்லை, யுஹாதியூன அல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யஹ்தவுன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷுரூன், அவர்கள் அல்லாவையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாத்த பார்க்கிறார்கள், அவர்கள் அவர்களை தான் ஏமாத்துகிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஃபி குலூபிஹிம் மரதுன், பிரச்சனை என்ன தெரியுமா, ஏன் முனாஃபிக்கான தெரியுமா, அவருடைய கல்புகளில் ஒரு நோய் இருக்கிறது, அவருடைய கல்புகளில் நோய் இருக்கிறது, இந்த நோய்களை அகற்றி கல்பை சுத்தப்படுத்த தான் தக்வா அல்லாஹ் இந்த ரமலானிலே தக்வாவை நிரப்புகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனை கல்புல, கண்ணில் அல்ல, காதுல அல்ல, பிரச்சனை கல்புல, அல்லாஹ் காஃபிருடைய கல்பு என்ன செஞ்சிட்டான், ஹத்தம் அல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா ஷம்மிஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா, அல்லாஹ் காஃபிருடைய கல்புகளுக்கு ஒரு சீல் வைத்து விட்டான், அவருடைய கண்களுக்கு அதாவது முன்னாடி ஒரு திரையை விரித்து விட்டான், காதுகளுக்கு ஒரு சீல், கண்ணுக்கு முன்னாடி ஒரு திரை, அவனுக்கு என்ன சொன்னாலும் விளங்காது, ஆன்சர் தூம் அம்லம் துன்சிரும் லா யூமினூன், நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஏத்துக்கொள்ள போவதில்லை என்கிறான் அல்லாஹ், அவளுக்கு சீல் வைத்து முடித்தாச்சு. ஆனா முனாஃபிக் அப்படி இல்லை, உங்கள்ட்ட இருந்து அப்படி என்பான், அழுவான், எல்லாத்தையும் கேட்பான், அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபீ குலூபிஹி மரதுன், அவருடைய கல்பில் ஒரு நோய் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுபைர் ரழியல்லாஹுடைய பேரன் உம்மாட்ட வந்து சொல்றாரு, பள்ளி வாசலில் போகிறோம், அதாவது சஹாபாக்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து என்ன சொல்கிறாரு, உம்மா பள்ளியில் ஒரு கூட்டத்தை கண்டேன், அவர்கள் அழுகிறார்கள், நெஞ்சிலே அடித்துக் கொண்டு அழுகிறார்கள், அப்படி சஹாபாக்களை பத்தி சொல்கிற நேரம் அழுகிறார்கள், உம்மா என்று சொல்கிற நேரம் அந்த உம்மா ஒரே வார்த்தைகள் சொன்னார்கள், அந்த தாய் ஒரே வார்த்தைகள் சொன்னார்கள், அவர்கள் ஷைத்தான்கள், அவர்களோடு உட்கார வேண்டாம், அவர்களை விட சிறப்பானவர்களோடு நாம் இருந்திருக்கிறோம், அவர்கள் யாரும் நெஞ்சில் அடித்து இப்படி கதறி எல்லாம் அழமாட்டார்கள், சஹாபாக்கள் அழுவார்கள், அவருடைய கண்கள் அழுவும், கல்பு அதை விட அழுகும், கண்ணில் இருந்து கண்ணீர் வடியும், அமைதியாக அழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன சொன்னார்கள், இந்த உம்மத்தில் இப்படி ஒரு வாசல் நீங்கள் பார்த்திருப்பீங்க, ஷியாக்கள் ஃபாத்திமான்பார்கள், நெஞ்சில் அடிப்பார்கள், தேம்பி தேம்பி அழுவார்கள், பேசுபவரும் கேட்பவரும் எல்லோரும் அழுவார்கள், சஹாபாக்கள் எப்படி புரிந்திருந்தார்கள், அவர்களையும் விட ஈமான் இவர்களுக்கு, அவர்களை விட ஈமான் இவர்கள், அவர்களே அப்படி அளவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், புகாரிலே வருகிறது, ஜுல்குவைசர், அதாவது ஒரு கூட்டம் வரும், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், நீங்கள் என்ன ஓதுவது, அப்படி ஓதுவார்கள், தொண்டை குழிக்கு கீழ் இறங்காதண்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முனாஃபிக் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஓதுவார்கள், தொண்டைக்கு கீழ் இறங்காது, ராகத்தை மட்டுமே இருப்பார்கள், ராகத்தில் மட்டுமே இருப்பார்கள், சஹாபாக்களை விட ராகம் வைப்பதில் அவர்கள் எங்கேயோ நிற்பார்கள், அவ்வளோ ராகமாக ஓதுவார்கள், அவ்வளோ அழகாக ஓதுவார்கள், ஆனால் அந்த ஓதல் அவருடைய நடத்தைக்கு வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய கல்புகளை சீர்படுத்தாது, அது தொண்டை குழிக்கு கீழ் இறங்காது, அவர்கள் ஓதலிலும் ரசனையிலும் மட்டுமே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுவார்கள் காமு குசாலா, திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், சோம்பேறிகளாக நிற்பார்கள், அல்லது நல்ல ஸ்டடியா நிற்பார்கள், யுராவுன நாஸ் மனிதர்கள் என்னை பார்க்கிறார்கள் என்று உடனே அவர்கள் கவனமாக நிற்பார்கள், திருக்குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்றால் முனாஃபிக்கை பிரித்து பார்க்க இயலாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஜமாஅத்தில் முனாஃபிக் என்றால் இன்றைக்கு நாம் என்ன நினைத்து விட்டோம், எங்களிடம் எங்கப்பா முனாஃபிக், எங்களிடம் முனாஃபிக் இருப்பார்களா, நாம் எல்லா முஸ்லிம்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிபயங்கரமான தண்டனை யாருக்கு நினைக்கிறீர்கள், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், நரகத்து விளிம்பில் முனாஃபிக்கள் இருப்பார்கள், நரகத்து விளிம்பில் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முனாஃபிக்கள் என்ன சொல்வார்கள், வைசால குல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, ஈமான் கொண்டவர்களை கண்ட உடனே நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்வார்கள், வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனி, அவர்கள் ஷைத்தான்களோடு சேர்ந்து விட்டால் காலு இன்னாமாக்கும், உங்களை சேர்ந்த
சேர்ந்தவர்களப்பா நாங்கள். இன்னமா நகனு முஸ்தாதியூன், அவர்களுக்கு கேலி செய்கிறோம், கேலி பண்றோம் என்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வளர்ந்து வர பிள்ளைகள் எப்படி பேசுறாங்க தெரியுமா? ஒரு பொடியும் பள்ளிக்கு போனான், அவுளியா குஞ்சு இபாதத்து செய்கிறாராம் பாருங்களேன். எவனாவது சேர்ந்து போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு குரூப்போட இருந்துட்டு நானும் அப்படித்தான் இருந்தேன், வா இங்க படத்தை பார்ப்போம் என்று பேசுறார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை தகப்பன்மார்கள், எத்தனை தாய்மார்கள் நிஃபாக்குடைய தன்மையிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொண்டீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அடிக்கொருமுறை தக்குவா கல்வியில் நிரப்பப்படணும், தக்குவாவை பற்றி போதிக்கப்படணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் அல்லாஹ்வுடைய தூர் சொன்னாங்க, என்னுடைய சதையில் ஒரு துண்டண்டாங்க ஃபாத்திமா, அவ்வளோ இரக்கமான ஃபாத்திமா. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, வல்லாஹி திங்கக்கிழமை நாள் ரசூல்லாவுக்கு சக்கராத்தின் மெசேஜ் பரவிட்டு ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் வந்து போனார்கள். அந்த நேரத்திலே ஃபாத்திமா ரதியல்லாஹு நடந்து வந்தார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் இடையே எப்படி நடப்பார்களோ அதே நடையை நான் அப்படியே கண்டேன் என்றார். ரசூலுல்லாவுடைய நடையை அப்படியே கண்டேன். ரசூல்லாவுடைய ஒரே ஒரு மகள் மட்டுமே இருந்தார்கள். அந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள் வீட்டுக்குள் வருகிற நேரம் பெருமாளுடைய முகம் மலர்ந்து மர்ஹபன் ஃபாத்திமா வாருங்கள் என்று அந்த சக்கராத்திலும் ரசூல்லா அந்த அன்பை பாராட்டினார்கள். ரசூல் நினைக்கிறேன் கடைசி என்று நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், உன்னுடைய தகப்பன் இன்றுதான் கடைசி நாள் என்று, என்னுடைய மௌத்துக்குரிய நாள் என்று நினைக்கிறேன் ஃபாத்திமா. நான் அதை சொல்லுகிற நேரத்தில் அழுது விட்டேன், என் வாப்பாவுக்கு ஏற்பட்ட வேதனை என்று நான் அழுது விட்டேன். அந்த நேரத்தில் என்னுடைய வாப்பா எனக்கு ஒரு விஷயம் சொன்னார்கள், அலா தர்தீனயா ஃபாத்திமா, ஃபாத்திமா உங்களுக்கு திருப்தி இல்லையா என்னிடம் கேட்டார். ஃபாத்திமா உங்களுக்கு திருப்தி இல்லையா என்று கேட்டார். நீங்கள் யார்? நீங்கள் சுவர்க்கத்தின் மூமினுடைய பெண்களில் செய்தார், அதாவது நீங்கள் தலைவி இருப்பீர்கள் ஃபாத்திமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். எனக்கு அடுத்தபடியாக ஃபாத்திமா, என்னுடைய குடும்பத்தாரில் நீங்கள் தான் என்னிடம் முதலில் வருவீர்கள் ஃபாத்திமா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள் அதை பார்த்து சிரித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்பொழுது ஹசன் ஹுசைன் சின்னவர்கள் பாப்பாவிடம் போகிறோம் என்று உடனே சிரிப்பு வந்தால் புள்ளையும் மறந்து விட்டார்கள். அவ்வளவு இரக்கம் ரசூலுல்லாஹோடு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கடைசியாக சொல்லி கொடுத்தது மகளுக்கு, அதை சொல்வதற்கு நான் சொல்கிறேன், ஃபாத்திமா ஃபத்தகில்லா ஃபஸ்பிரி, ஃபாத்திமா அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், ஃபாத்திமா பொறுமையாக நடங்கள், உலகத்தில் எக்கச்சக்கமான சோதனைகள் வரும், வறுமை வரும் என்பதை தான் ரசூல்லா சொல்றார்கள். ரசூல்லாவுடைய பிள்ளைக்கு என்ன எந்த சொத்தும் இல்லை, எந்த சொத்தும் ரசூல்லா கொடுக்கவில்லை, வறுமை வரும் என்பதை தான் ரசூல்லா மறைமுகமாக சொல்றார்கள். ஃபஸ்பிரி ஃபாத்திமா, பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். ஒரு தகப்பன் சக்கராத்தில் இருந்து கொண்டு துஹாவுடைய நேரம் இன்னும் கொஞ்சம், துஹருக்கு முன்னாடி ரசூல்லா மௌத்தாக போறார்கள். என்ன சொன்னார்கள் மகனுக்கு, ஃபாத்திமா அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், ஃபாத்திமா பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள். சுபஹானல்லாஹ், இப்படி ஒரு தகப்பனையும் இப்படி ஒரு மகளையும் நீங்கள் பார்ப்பீர்களா? அந்த வேதனை, அதாவது ஹதீஸ்களை பார்க்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தில் இருந்தே அவர்களுக்கு அது தாங்க முடியாமல் போனது. 6 மாதம் அவர்களே வேதனை பட்டு அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியால் 2 காரணம், ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய மரணம். அவர்கள் கேட்பார்கள் மக்களிடம் வந்த உடனே நடுநிசியில் ரசூலுல்லாஹ்வை அடக்கின பிறகு கேட்பார்கள், உங்களால் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து மண்ணை அள்ளி போட முடிந்ததா என்று கேட்டார்கள். ஃபாத்தியா எப்படி போட்டீர்கள் என்று கேட்டார்கள். என் வாப்பாவுடைய முகத்தை பார்த்து எப்படி போட்டீர்கள் என்று கேட்டார்கள். அடக்கி வேண்டி அடக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சமூகத்துக்கு ரசூலுல்லாஹ்வை அடக்குவது எப்படி என்று ஒரு பிரச்சனை இருந்தது. அவ்வளவுக்கு ரசூலுல்லாஹ்வை நேசித்திருந்தார்கள், பிரிந்த ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது பாருங்கள், அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தார்கள், பொறுமையா நடங்கள், உங்களுக்கு வறுமை, எதுக்கு பொறுமை, சோதனை வரும், பிரச்சனை வரும், வெள்ளங்கள் வந்தாதானே பொறுமையா நிக்கணும், இந்த மாதிரி ஏதாவது வரும். அதே போன்று 6 மாசம் தான் ஃபாத்திமா ரதியல்லாஹு இருந்தார்கள், நோய்வாய்ப்பட்டார்கள், ரசூல்லாவை நினைத்து நினைத்து இது பண்ணார்கள். பிறகு அவளுக்கு வறுமை இதைவிட உச்சகட்டத்தில் போனது. 6 மாசத்தில் ஃபாத்திமா ரதியல்லாஹு மௌத்தாகினார்கள். என்ன பிரச்சனை தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்பார்கள்,
அபூபக்கர் அவர்களே, என்னுடைய வாப்பா எதையெல்லாம் விட்டு சென்றாரோ அதையெல்லாம் எங்களுக்கு வேணும் என்பார்கள். அவரும் அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அவர்களும் போய் கேட்பார்கள். என்ன கேட்பார்கள்? ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் தர்மம் பண்ணிவிட்டார்கள், சில கனிமத்துகள் மிந்தி இருந்தது, சில போர்களில் உள்ளது. அபூபக்கர் ரதியல்லாஹு சொல்லுவார்கள், அல் ஃபாத்திமா, என்னுடைய குடும்பத்தை விட, என்னுடைய குடும்பத்தை விட அல் பைத், உங்களுடைய குடும்பத்தை நான் நேசிக்கிறேன் ஃபாத்திமா. அபூபக்கர் ரதியல்லாஹு போய் சொல்லுவார்களா, என் குடும்பத்தாரை விட ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரை நான் நேசிக்கிறேன் ஃபாத்திமா. ரசூலுல்லாஹ் எதை விட்டு சென்றார்களோ அது எல்லாமே தர்மம். அது பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்க முடியாது, ஒரே ஒரு பிள்ளை அவர்கள் மட்டும் தான் மீதி இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள் நபிமார்களுக்கு அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த வாரிசும் இல்லை, அதோடு முடிந்து விட்டது, அந்த பாக பிரிவினை வராசத்தி இல்லை என்று சொல்லிவிட்டார். ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள் கோபப்பட்டார்கள், புரியவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை வரலாறில் சிலர்கள் இதை பிழையாக பேசுவார்கள். அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்களுக்கு அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு ஏன் பையத்து செய்யவில்லை, இந்த பிரச்சனையை பற்றி மக்கள் பிழையாக பேசுவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சஹாபாக்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான், அதை பத்தி பேசுவதற்கு எங்களுக்கும் உங்களுக்கும் அதிகாரம் இல்லை. பேசினால் முனாஃபிக். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது? அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சக்கராத்தில் இருக்கிறாங்க, கேள்விப்பட்டு வருகிறார்கள் வீட்டுக்கு. பாருங்கள் தக்வா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், தக்வா உள்ளவர்கள் யார்? அல்லதீன யுன்ஃபிகூனா ஃபிஸ்ஸராயி வல்லராயி வல் காதிமீனல் கைல வல் ஆஃபீன அனின்நாஸ். அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் தர்மம் பண்ணுவார்கள். வல் காதிமீனல் கைல, அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின்நாஸ், மக்களை மன்னித்து விடுவார்கள். அவர்கள் தான் தக்வா உள்ளவர்கள், முத்தகீன்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு சொல்றாங்க, ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு வந்திருக்கிறார், உங்களோட பேச வேண்டுமாம் என்கிறார். ஆயிஷா ரதியல்லாஹு ஃபாத்திமா ரதியல்லாஹு கேட்பார்கள், அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு பார்த்து, மாப்பிள நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்பார்கள், நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்பார்கள், பேசவா வேண்டாமா என்று கேட்பார்கள். அவர் சொல்லுவார், பேசுங்கள் என்பார். அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்கள் அமீருல் முஃமினீன், ஜனாதிபதி அவர்கள், ஹலீஃபா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டு வந்த அப்படியே ஃபாத்திமா ரதியல்லாஹு பக்கத்தில் உணர்வார், உட்காருவார்கள். உட்கார்ந்து விட்டு சொல்லுவார்கள், ஃபாத்திமா, என்னுடைய குடும்பத்தை விட உங்களுடைய குடும்பத்தை நான் நேசிக்கிறேன். உண்மையாக ரசூலுல்லாஹ்விடம் நான் கேட்டதுக்காக வேண்டி சொன்னேன். உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் தடுத்து வைத்து நான் என்ன செய்ய ஃபாத்திமா, நான் என்ன செய்ய ஃபாத்திமா, என்னை புரிந்து கொள்ளுங்கள், நான் என்னை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கஷ்டப்படுகிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய நான் தரவில்லை என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளுக்கு எந்த சொத்து பங்கீடும் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஃபாத்திமா, அதுக்காக வேண்டி தான் நான் தடுத்து நிப்பாட்டி கொண்டேன். ஒரு தடவை சொல்லுவீர்களே, ஹதீஸை பரட்டி பாருங்கள். அபூபக்கர் ரதி ஒரு ஜனாதிபதி ஒன்றை பேசினால் ஒரு தடவை சொல்லுவார், அதுவும் இவ்வளவு இறங்குவது பெருசு. அல்லாஹ்வுடைய நல்லடியால் இறங்கி உட்கார்ந்து எத்தனை தடவை தெரியுமா? ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள் திருப்திப்பட்டு சிரிக்கும் அளவுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஃபாத்திமா, நான் வேணும் என்று தடுக்கவில்லை. ஃபாத்திமா, ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு எனக்கு மீற முடியாது. ஃபாத்திமா, இந்த சொத்துக்களை நான் ஏன் தடுத்து வைத்தேன் தெரியுமா? ஃபாத்திமா, ஃபாத்திமா ரதியல்லாஹுடைய முகம் பிரகாசமாகி நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். திருப்தி அடைந்த நிலைமையிலே அவர்கள் மௌத்தாகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தின் வரலாறை கொஞ்சம் பாருங்கள். வல் வல் காதிமீனல் கைல வல் ஆஃபீன அனிநாஸ். இந்த ரமலானுடைய மாதத்தின் நோன்பு உங்களுக்கு என்னை தர வேண்டும்? வல் காதிமீனல் கைல, கோபத்தை மென்று விழுங்குற பண்பை தர வேண்டும். வல் ஆஃபீன அனிநாஸ், மக்களை மன்னிக்கிற தன்மை தரணும். இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்க்கவே மாட்டீர்கள். அதிகாரம் வந்த பிறகு மன்னிப்பா? யாருக்கு மன்னிப்பு? எவனுக்கு மன்னிப்பு? என்னடா என்று பேசுவார்கள். கல்பு தக்குவா இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த கல்புக்காக வேண்டி நோன்பு வேற எந்த ட்ரைனிங்கும் இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எல்லாம் நீங்கள் விரும்பிய மாதிரி ஜிக்ர் பண்ணலாம், விரும்பிய மாதிரி உபரியானத்த வணக்கத்தில் ஈடுபடலாம். ரசூலுல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கட்டளை இடல்ல, இப்படி தொழுது கொண்டே இருங்க. இப்படி நோன்பு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அஃலலுல் அமாலி, ஒரு மனிதர் தொழுது கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அது வந்து தொழாத நேரம் நினைக்கிறார். ஹதீஸ் தெளிவாக வரவில்லை. அவரை காட்டி கேட்டார்கள், இவரை பத்தி என்ன நினைக்கிறீர்கள்? கியாருன் நாஸ், மனிதர்கள் சிறந்தவர் என்றார்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஃலலுல் அமாலி அத்வமுஹா வைன் கல்ல, அமல்களில் சிறந்தது ஒட்டிருந்து செய்யக்கூடியது, அமல்களில் சிறந்தது தொடர்ந்து செய்யக்கூடியது வாயின் கல்ல, அது கொஞ்சமாக இருந்தாலும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அள்ளி போட்டு கொண்டு செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. அள்ளி போட்டு கொண்டு தொடர்ந்து செய்யும் அளவுக்கு நீங்கள் இந்த அமல்களை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வாயின் கல்ல, கொஞ்சமாக இருந்தாலும். அமலில் சிறந்தது எது? அமலில் சிறந்தது எது? நிறைய செய்து அடுத்த நாள் சுபமும் இல்லாமல் படுக்கிறதா? எல்லாத்தையும் அடிச்சு போட்டு இல்லை, அது தொடர்ந்து இருந்து கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அது சிறப்பு. அல்லாஹ் விரும்புவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி காலையில் மைமூன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்? காலையில் சுபஹ் தொழுது ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போறாங்க,
அவளுக்கு 9 மனைவி காலத்தில் மைமூனா ரதியல்லாஹு அவர்கள் நினைக்கிறேன் அவர்கள் என்று அவர்கள் ஜிக்ர் செய்ய ஆரம்பித்து விட்டார். ரசூலுல்லாஹ் லுஹருக்கு வருகிறார்கள், வந்தால் இன்னமும் அவர்கள் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், ஒரு மோமின் இப்படி செய்தால் மாஷா அல்லாஹ் மற்ற மதத்திலே எல்லாம் எப்படி பாராட்டுவார்கள். பெருமான் சொன்னார்கள், காலையிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் செய்தீர்களே இந்த முழு நன்மையும் அடைவதற்கு நான் 3 தடவை சொல்லுங்கள், நான் சொல்லி தருவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தனையும் தருவான் என்றால் என்ன இந்த மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது என்று வழங்குதா உங்களுக்கு? சுபஹானல்லாஹி வபிஹம்தி அதது ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸீனத் அர்ஷிஹி வமிதாத கலிமாத்தி 3 தடவை சொல்லுங்கள், அவ்வளவு நன்மையும் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான், ஒரு போதும் அவன் உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை. தேரிழுத்து நாக்களை புடுங்கி உடம்புகளை குத்தி இறைவனுக்கு அர்ப்பணித்தால் தன் கடவுள் நேசிப்பான் ஒரு கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே கூட்டத்தின் வாரிசு போன்ற ஒரு கூட்டம் எடுத்து சவுக்கியால் அடித்து கத்தியால் குத்தி கத்து குத்தி ராத்திபு என்று நினைத்துக் கொண்டு அல்லாஹ்விடம் நெருக்கமான ராத்திபுகள் என்று கத்து குத்தி ராத்திபு என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானிடம் ஒரு தோழர் வந்து கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணை பார்த்தேன், அவள் நன்றாக தொழுகிறாள், எனக்கு ஒரு சந்தேகம், யார் ரசூலுல்லாஹ் நன்றாக தொழுகிறாள், நன்றாக எல்லாம் செய்கிறாள், இபாதத்தில் பக்கா, அப்படி நல்லா செய்கிறாள், யார் ரசூலுல்லாஹ் அண்டை வீட்டாரை பத்தி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், அண்டை வீட்டாரோடு 0, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, யார் ரசூலுல்லாஹ் அவருடைய நிலைப்பாடு என்ன? யார் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அடிக்கொரு முறை கேட்பார்கள், என் நிலைப்பாடு என்ன? என்ன சின்ன விஷயம் என்று நாங்கள் நினைப்போம், அது பெருசாக இருக்கும், சிறுநீர் கழுவாவிட்டால் அது பெருசாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. அதனால் கேட்டால் வஹிய ஃபின்னார், நரகத்தில் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்ணை பார்த்து தொழுதால் நோன்பு பிடித்தால் அண்டை வீட்டாருடைய கடமை என்ன, அவர்களுக்கு கொடுக்கிற கண்ணியம் என்ன, அவர்களோடு நடக்கும் விதம் என்ன? கல்பு சுத்தமாக இல்ல, கல்பு பதமாக இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, நீங்கள் சுத்தி சுத்தி வந்தாலும் இந்த இபாதத்துகள் அத்தனையுமே, யா அய்யுஹன் நாஸ் ஏ மனிதர்களே, உபுது ரப்பக்கும் அல்லதீ கலக்கக்கும் வல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்துக்கும், உங்களை உங்களை முன்னிருந்தவர்களை படைத்த அல்லாஹ்வை வணங்குங்கள். எதுக்கு? தக்வா உள்ளவர்களாக மாற. தக்வா கண்ணிலையா? கல்புல. தக்குவா கல்புல. கல்பு மாறாட்டி நீங்கள் எவ்வளவு நின்றாலும் எவ்வளவு தர்மம் பண்ணினாலும் உங்களுடைய கல்பில் மன்னிக்கும் தன்மை இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், வரலாறு நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் மக்களுக்கு கொடுத்தது கல்புல அல்லாஹ்வுடைய உணர்வு. ஹுதைபியா உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் இதை நினைத்து கொண்டே அழுவார்கள், நினைத்து கொண்டே இபாதத் செய்வார்கள். ஹுதைபியாவில் உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிவிட்டார்கள், திடீரென்று கஸ்வாண்ட ஒட்டகம், ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் போற வழியில, அதாவது மக்காவுக்கு நெருங்குற ஒரு ஊரில் அப்படியே நின்றுட்டு ஒட்டகம் அப்படியே உட்காந்துட்டு, ஒட்டகங்களை பொறுத்தளவில் நிறைய ஒட்டகங்கள் இருக்கும், அது பிரயாணத்துக்கு லாய்க்கல் என்று ரசூல்லாவே சொல்லுவார்கள். ஏனென்றால் ஒட்டகம் எவ்வளோ வந்தாலும் பிரயாணத்துக்கு லாய்க்கல், ஏன்? அது இடையில நின்றா எழுப்ப இயலாது, அதுக்கு பிறகு முடிந்து விட்டது, அதை எழுப்புறதுக்கு சிஸ்டம் இருக்குது, சில வேலை எலும்பா அது புட்டி வாதம் பிடிக்கும். கஸ்வாவை சஹாபாக்கள் வந்து எலும்புறத்துக்கு கூச்சம் காட்டுவார்கள், இது பட்டுவார்கள், சொன்னார்கள் சஹாபாக்கள், கஸ்வா அடி புட்டி வாதம் பிடிக்கிறது எங்கே? அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஹிஜ்ரி 5 தான் அஹ்ஸாப் போர் முடிந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார், இதுக்கு பிறகு குறைஷிகள் எங்களோட யுத்தத்துக்கு வரமாட்டார்கள், நாங்கள் தான் அவர்களுக்கு அடிக்கணும் என்றார். அந்த அளவுக்கு பலம் வந்து விட்டது. ஹிஜ்ரி 6 போறார்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி, எல்லாரும் துல்குலைஃபாவில் இருந்து அவர்கள் ஹிராப்தை அணிந்து கொண்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போறார்கள். போகிற வழியில் அப்படியே மக்காவுக்கு நெருக்கும், ஹாலித் பின் வலி அப்பொழுது காஃபிர், கடைசி காலத்தில் இஸ்லாத்தை வருவார், அவருடைய படை வருகிறது, ரசூலாவை பிடிப்பதுக்கு ரசூல் அஞ்சவே இல்லை, அப்படியே போனார்கள். போகிற நேரம் அச்ச நேர தொழுகை என்பது அப்பொழுது தான் குர்ஆனில் இறங்குறது. அப்படி ஏன்னா அவர் பின்னாடி நிற்கிறார், எப்படி தொழ வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். அப்படியே போய் ஹரத்துக்கு போவதுக்கு ரசூலா போறால் ஒட்டகம் அப்படியே உட்கார்ந்து விட்டது. சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள், அப்படியே எடுத்து ஒவ்வொன்றாக செஞ்சு பார்த்தார், கஸ்வா பிடிவாதம் பிடித்தது என்றார் ரசூலுல்லாஹ் சொன்னார், கஸ்வா பிடிவாதம் பிடிக்கவில்லை என்றார். யானை படை காபாவுடைய ரப் யானை படையை எப்படி தடுத்து நிறுத்தினானோ அதே ரப் கஸ்வாவை தடுத்து நிறுத்தி விட்டான் என்றார். அதே ரப் கஸ்வாவை தடுத்து நிறுத்தி விட்டான் என்றால் எப்படி பேசினார்கள் பார்த்தீர்களா? எப்படி பேசினார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, கல்பில் ஈமான் வேண்டிய விதமாக நாவை அசைத்து பேசவில்லை. யானை படை அல் காபுடைய காபாவுடைய ரப் யானை படையை தடுத்து நிறுத்தினான் அதே ரப்பு என்னுடைய கஸ்வாவை நிப்பாட்டி விட்டான், கஸ்வா பிடிவாதம் பிடிக்கவில்லை என்றால் ரசூலுல்லா. அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஹரத்துடைய கண்ணியத்தை பேணும் விதமாக, இந்த இடத்துடைய கண்ணியத்தை பேணும் விதமாக குறைசிகள் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்றார்கள். எந்த ஒப்பந்தத்துக்கும் தயாரும் மக்களுக்கு சொல்றார்கள், இவ்வளவு தூரம் வந்து விட்டோமே, மக்கா வரைக்கும் வந்து விட்டோமே, அந்த மக்கள் பதறுவார்கள்,
ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வரார்கள்? ஒப்பந்தத்துக்கு தயார். அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் ஒப்பந்தத்தை. இது கங்கால உம்ரா இல்ல, ஒப்பந்தம் தான். ஒப்பந்தத்துக்கு மக்களை தயார்படுத்துறார். ஒப்பந்தத்தில் உமர் பின் கத்தாபுக்கு கடுமையான கவலை, கடுமையான கவலை, கடுமையான ரோஷம். நேரடியாக பேசுவார். அவர் செய்த பிழைகளில் பெரும் பிழையாக சொல்லுவது இதுதான். அவராக சொல்லுவார், நான் அதிகமாக தர்மம் செய்கிறேன், அதிகமாக தொழுகிறேன், அதிகமான அடிமைகளை விடுதலை செய்வது இதனால் தான் என்று சொல்லுவார். ஹதீஸ்களில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் நீங்கள் இதை பார்க்கலாம். என்ன நடந்துச்சு? ரசூலுல்லாஹ்ட்ட வந்த உடனே ரசூலுல்லாஹ் ஒப்பந்தத்தில் நிறைய ஷரிய சட்டங்களுக்கு ஓகே என்பார்கள். அதெல்லாம் நான் பேசுவதற்கு நேரம் இல்லை. உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு வந்து நேரடியாக கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உண்மையான நபிதானே என்று கேட்பார். ரசூலுல்லாஹ் ஆம் என்பார்கள். அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கு வெற்றி தருவான் என்று வாக்களித்த அந்த ஆம் என்பார்கள். அப்படி என்றால் நபியே, ஏன் இவர்களுக்கு இவ்வளவு பணிந்து போறீர்கள்? இவ்வளவெல்லாம் கொடுத்து விட்டு, அவ்வளவு யுத்தங்கள் செய்து விட்டார்கள், அவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள், இதுவெல்லாம் நடந்ததுக்கு பிறகு இப்படி பணிந்து போக வேண்டுமா நபி என்று கேட்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பொறுமையாக போகுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். அதை நிப்பாட்டி அதுக்கு அந்த நேரத்திலே அவருடைய கோபம் அடங்கல். இதைத்தான் அழுதார், இதைத்தான் தான் முனாஃபிக்கான்னு நினைத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை வெளியில் போய் கேட்பார் அபூபக்கர் அவர்களிடம், நபி ரசூலுல்லாஹ் உண்மையான நபி தானே? நீங்கள் அவசரப்படாமல் இருங்கள், அவசரப்படாங்க, அல்லாஹ்வுடைய உதவி வரும் உமரே என்று சொல்லுவார்கள். அந்த நேரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு ஒரு வகை இறங்கும். உதேபியாவுடைய ஒப்பந்தத்தில் நமக்கு நன்மை உண்டு, அது பெரும் மகிழ்ச்சியான விஷயம் என்று சொல்ல அந்த வகையை ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புவார்கள். இறங்கிய பிறகு உமருக்கு சொல்லுங்கள், இப்படி ஒரு வந்து வந்திருக்கேன். அவர் வந்து ரசூலுல்லாஹ்விடம் மகிழ்ச்சியோடு, அல்லாஹ் சொல்லிவிட்டானா, இது வெற்றியா யார் ரசூலுல்லாஹ்ன்னு பிறகு சந்தோஷப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நன்றாக கவனித்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அதை பேசினார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சூடு பிடித்த நேரம், அடுத்த நாள் காலையில் எழும்புகிறார்கள், மழை பெய்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன பேசணும்? மக்களே, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தவாஃப் செய்ய வந்து விட்டீர்களா? எல்லாரும் ரெண்டு காரணத்துக்காக மக்கள் பதறி போனார்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தவாஃப் செய்யாமல் போக மாட்டோம் என்றார்கள். அவ்வளவு நேசம் இருந்தது. அவர்கள் யார்? 1500 தோழர்கள். அவ்வளவு பேர் மக்கா மதீனாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவ்வளவு கஷ்டத்தோடு வந்தார்கள். உமர் பின் கத்தாப் இதையும் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு சொன்னீர்கள் தானே தவாப் செய்வதற்காக வேண்டி போகிறோம் என்று, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை, அது நடக்கவில்லை யார் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், இந்த ஆண்டில் என்று நான் சொன்னேனா? நான் சொன்னேன், இந்த ஆண்டில் என்று நான் சொன்னேனா? ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். அவ்வளவுக்கு உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அவர்களுக்கு தவாப் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி எல்லாம் நடந்தது. அடுத்த நாள் காலையில் ரசூலுல்லாஹ் என்ன பேசினார்கள்? மக்களே, உங்களுக்கு எல்லாம் மனவேதனையா? உங்களுக்கு எல்லாம் இதா? அப்படி ஒன்றுமே பேசவில்லை. மழை பெய்து கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காலை புதிரே ஒரு சில அடியார்கள் அடைந்தார்கள், இந்த மழை இந்த நட்சத்திரத்தால் என்றார்கள், அவர்கள் காஃபிராகி விட்டார்கள். இந்த மழை அல்லாஹ்விடத்தில் இருந்து என்று நம்பினார்கள், அவர்கள் மூமினாகி விட்டார்கள். என்ன சொன்னார்கள்? மழையே இப்படி நம்ப வேண்டும் என்றால் இந்த ஒப்பந்தத்தை எப்படி நம்ப வேண்டும்? அந்த சஹாபாக்கள் அப்படியே தலையை குனித்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு பாடத்திலும் அல்லாஹ் அல்லாஹ் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அப்படிப்பட்ட ஈமான்தாரிகளாக என்னையும் உங்களை மாத்தியார்கள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் தபூக் யுத்தம் முடிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற நேரத்தில் ஒரு பள்ளி வாசலில் தொழுகைக்காக ரசூலுல்லாஹ் அழைக்கப்படுறாங்க. தொழுகிப்பதுக்கு சூரத்து தௌபாவிலே அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு போகாமல் மக்களை அனுப்பி, படையை அனுப்பி பள்ளி வாசலை இடித்து தரமட்டமாக்கிவிட்டு சொன்னார்கள், அவர்கள் தொழுகக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் பார்ப்பதற்கு இதுதான் முனாஃபிக்குகள் சூழ்ச்சி செய்யும் இடம் என்றார்கள். பள்ளியை கெட்டிக்கொண்டு தொழ வந்தவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மதீனாவிலே அந்த அளவுக்கு முனாஃபிக்குகள் இருந்தால் எவ்வளவு முனாஃபிக்குகள் இப்பொழுது வாழ வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் முனாஃபிக்குகளை பொறுத்தளவில் குர்ஆனை நீங்கள் பரட்டி பார்த்தால் அல்லாஹ் கடுமையாக கோபப்படக்கூடிய ஒரு கூட்டம் முனாஃபிக். அதனால் சொல்லுகிறேன், சில மனிதர்களை பார்க்கிறோம், ரமதான் மாதம் வந்துவிட்டால் டிவியை இப்படி திருப்புகிறார்கள் அல்லது ஓஃப் பண்ணுகிறார்கள், எதையாவது செய்வார்கள். ரமதான் முடிந்து விட்டால் அவர்கள் மறுபடி அதே கூட்டத்தில், அதே மோசமான காரியத்தில், அதே அசிங்கத்தில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அவருடைய கல்புகளை திரும்ப விசாரிக்க வேண்டும். நிஃபாக் நுழைந்து விட்டதா? ரமதானை வணங்குகிறார்கள் அவர்கள் ஷாபான் மாதத்திலே
அல்லாஹ் இல்லாதது போன்றும் ரமதானில் மட்டும் அல்லாஹ் இருப்பது போன்றும் நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ரமதானில் பாட்டு கேட்க மாட்டோம், மற்ற காலங்களில் பாட்டு கேட்கிறோம் என்றால் அவர்கள் முத்தக்கீன்களா முனாஃபிக்களா என்பதை தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, யாரையும் பார்த்து யாரும் முனாஃபிக் என்று சொல்லக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அது அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் உரிய விஷயம். நீங்கள் கல்பால் கூட அப்படி நினைக்க வேண்டாம். ஆனால் முனாஃபிக்கள் மலிந்திருக்கிறார்கள் என்ற உண்மையை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை நான் பேசியது நான் முனாஃபிக்கா இல்லையா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்வதற்கு தவிர. திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த உரையால் இன்னொரு ஃபித்னா வரக்கூடாது, இன்னொருவரை பார்த்து முனாஃபிக் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, முஆது பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில் தொழுந்துட்டு கூஃபாவுக்கு போய் தொழுவிப்பார்கள். ஒரு விவசாயி வந்தார். அவர் என்ன சொன்னார், விவசாயி அவர் தொழுவார், தனியே தொழுகிறார். முஆது பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், முனாஃபிக் என்றார்கள், முனாஃபிக் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரணைக்கு வந்தார்கள். முஆது பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்தார்கள். கேட்டார் அந்த விவசாயிடம், என்னப்பாண்டு கேட்டார். அவர் சொன்னார், நீங்கள் என்ன முணுக்கிறீர்கள் எனக்கு விளங்குதில்லை, என்ன ஓதுறீர்கள் என்று விளங்கவில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார், நான் தொழுகையிலே சொர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு ஜிஹாது வந்தால் நான் முனாஃபிக்கா இல்லையா என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். படிக்காதவர் முஆது பின் ஜபலை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு விட்டு காட்டினார், உன்னுடைய தோளரை பாருங்கள், அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ் அண்டார். அல்லாஹ் என்னை மன்னிக்கட்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய நல்லடியால் அவர் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு வத்தால யாரு முனாஃபிக் யாரு முனாஃபிக் என்று தெரியாது. அல்லாஹ் நிறைய இபாதத்து செய்த அந்த பெண் நரகவாசி என்றார்கள் ரசூலுல்லாஹ். நிறைய இபாதத்துகள் சம்பந்தமாக ஹதீஸ்களை நீங்கள் பரட்டி பார்க்கலாம், நரகத்துக்கு போறவள் இருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியால் அல்லாஹ்வை பத்திய நேசமும் அல்லாஹ்வுடைய அந்த விஷயங்களை கல்வியில் சுமந்து கொண்ட ஒரு சில அடியார்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு மார்க்கத்தின் பெரிய ஞானம் இல்லை, அவருடைய படிப்பு கேட்ப அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நரகத்துக்கு பாதுகாப்பு கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களை அரவணைத்துக் கொண்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், நீங்கள் செய்கிற இபாதத்தினால் நீங்கள் சொர்க்கம் போக மாட்டீர்கள், அல்லாஹ்வுடைய அன்பாலே தவிர. யா ரசூலல்லாஹ், நீங்களுமா யா ரசூலல்லாஹ்? ஆம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லாமல் யாருக்கும் சொர்க்கம் போக முடியாது என்றால், இந்த ரமலான் மாதம் எனக்கும் உங்களுக்கும் கல்புகளுக்கு பயிற்சி தர வந்தது என்றால், மன்னிக்கிறோமா, நாங்கள் கோபத்தை மென்று விழுங்குறோமா, நாங்கள் தர்மம் செய்கிறோமா, இவைகளை எல்லாத்தையும் பாருங்கள். இந்த பசி, இந்த பட்டினி, இது எல்லாத்தையும் உணர்த்தணும். ரஹ்மானுக்காக வேண்டி இந்த பட்டினியாக இருந்தால், ரஹ்மானுக்காக வேண்டி இந்த பசியாக இருந்தால், இந்த நாவுக்கு பூட்டு போடுங்க. 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் பழகிவிட்டோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அந்த பழக்கம் பழக்கமாகவே வரும். அல்லாஹுடைய நல்லடியார், அல்லாஹ் ஒரு பெரும் அருள் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு மாதத்தை எங்களுக்கு ட்ரைனிங் கேம்பாக வைத்து ட்ரெயின் பண்ணி எங்களை எல்லாம் இப்படி எங்களுடைய கல்புகளை எல்லாம் சுத்தப்படுத்துகிறானே. இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அல்லாஹுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் தான் திட்டுறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் தான் சஃபித்தான். யாரை சஃபித்தான்? யூதர்கள், கிறிஸ்தவர்கள், நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள், எல்லோரும் சகோதரர்கள். எங்கே பிரிந்தோம், எங்கே பிரிந்தோம்? யூதர்கள் வந்தார்கள், என்ன சொன்னார்கள், ஈசாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார்கள். புதிய நபி, பொறாமை, மனசில் ஏற்பட்ட வஞ்சகம் தான் இவ்வளவு பிரச்சனை என்பதற்கு சொல்ல தருகிறேன். அல்லாஹ் அதே வஞ்சகம் எங்களிடம் இருந்தால் நாங்கள் முனாஃபிக் தானே, அந்த நிஃபாக்கை தானே பகிரங்கமாக செய்தார்கள். நீங்கள் வரலாறை படித்து பாருங்கள், யூதர்களுக்கும் மதீனாவுக்கும் சம்பந்தமே இல்லை வரலாறில். நீங்கள் எங்க போய் படித்தாலும் மதீனாவுக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை. யத்ரிபுக்கு அவர்கள் ஏன் வந்தார்கள், ஈச்சமலம் விதைகிற இடத்துக்கு ஏன் வந்தார்கள் தெரியுமா? அவருடைய வேதம் சொல்லுது, கடைசி நபி அங்கே வருவார் என்று. அதனால் வந்தார்கள். வந்துவிட்டு அவருடைய வஞ்சகம் தாங்க முடியல. ஏன் அவர்கள் வஞ்சகித்தார்கள் தெரியுமா? எழுத தெரியாத, படிக்க தெரியாத இந்த சிறிய இவர்கள், இவ்வளவு கஷ்டப்படுற இவர்கள், இவர்களுக்கு நாம் கட்டுப்படுவதா? நாங்கள் எவ்வளவு படித்தவர்கள், நாங்கள் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய பின்னாடி நின்றார்கள் பனு குறைலா. ரசூலுல்லாஹ் இருந்தார்கள் மதீனா, மதீனாவுடைய பின்னாடி பகுதி பனு குறைலா யூதர்கள். அந்த யூதர்கள் இருந்த இடம் மதீனாவில் தான் இருந்தார்கள். என்ன சொன்னார்கள்? சரியான இடத்துக்கு வந்தார்கள். அவருடைய வேதத்தை பார்த்து சரியான இடத்துக்கு வந்தார்கள். இல்லை என்றால் அவர்கள் மதீனாவுக்கு சம்பந்தமில்லை, அவர்கள் மிஸ்ரில் இருக்க வேண்டும், அவர்கள் வேற எங்கேயாவது இருக்க வேண்டும். அவர்கள் ஏன் மதீனாவுக்கு வந்தார்கள்? ஏன் வந்தார்கள் என்றால் நபி வருவார் என்று அவர்களுக்கு தெரியும். அவருடைய வேதம் சொன்னது,
பார்த்தார்கள் வஞ்சகம். இப்படி எழுத தெரியாது, படிக்க தெரியாது, உம்மி அல்லாஹ் குர்ஆனில் உம்மி என்றே சொல்லுவான், உம்மி தான் என்பான், உம்மி தான் நம்ப முடியும் என்றால் நம்ப என்பான், உனக்கு வஞ்சகம் என்பான் அல்லாஹ், நீ வஞ்சிக்கிறாய், அல்லாஹ் சொன்னால் ஒன்றையே தூண்டையே மறுப்பியா அல்லாஹ், எப்படி பேசினான் தெரியுமா குர்ஆனிலே, யூதன் செய்தது என்ன, ஈசாவை மறுத்தீர்கள், ஜக்கரியாவை கொண்டீர்கள், ஏன், உங்களுக்கு மூசா நபி என்று சொல்லிக் கொண்டு இன்னொரு நபி வந்தால் எப்படி எங்களை விட இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் சிறப்பித்தானா என்று பார்த்தீர்கள், அது நீங்கள் செய்த பிழை, கிறிஸ்தவன் செய்த பிழை என்ன, நாங்கள் மூசாவை ஏற்றுக்கொள்வோம், ஈசாவையும் ஏற்றுக்கொள்வோம் என்று வந்தீர்கள், ஆனால் முகமது நபியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏன், இவர்கள்ட்ட போய், இந்த அரபிகள்ட்ட போய், இவர்கள்ட்ட போய், நஜ்ரானுக்கு வந்து நஜ்ரான்ல இருந்து வந்தார்கள் விவாதம் பண்ண, ஆலி இம்ரான் சூரா இறங்குற நேரம் எதுக்கு வந்தார்கள், என்ன சொன்னார்கள், இவர்கள்ட்ட போய் இவர்களை ஏற்றுக்கொள்வதா, இவர்கள் இது சாப்பிட தெரியாது, உடுக்க தெரியாது, இந்த மக்களை ஏற்றுக்கொள்வதா, நீங்கள் யாரு, முகமது நபியை மறுத்தீர்கள், நாங்கள் மூசாவையும் ஏற்றுக்கொண்டோம், ஈசாவையும் ஏற்றுக்கொண்டோம், இப்ராஹிமையும் ஏற்றுக்கொண்டோம், முகமது நபியும் ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ்வுடைய நல்லடியில் இவ்வளவுதான் வித்தியாசம், அவர்கள் வர வர ஒவ்வொரு நபியை மறுத்தார்கள், யூதன் ஈசா நபியை மறுத்தான், கிறிஸ்தவர்கள் முகமது நபியை மறுத்தார்கள், ஏன் தெரியுமா, இந்த கூட்டத்துக்கு எப்படி, இந்த வஞ்சகம் தான் அவர்களை நரகத்துக்கே நோக்கி அனுப்பியது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் அந்த வஞ்சிக்காத கல்புகளாக மாத்தனமாக இருந்தால், தக்குவல் குலூப் தக்குவா நிறைந்த உள்ளங்களாக மாத்தனமாக இருந்தால், அல்லாஹ்விடம் நிறைய பிரார்த்தித்து நிஃபாக்கில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.